மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் பெறுவதற்காக இதுவரை 700,000 பேர் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பலரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்நிலையில் 700,000 பேர் தற்பொழுது மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இன்னும் மேல்முறையீடு செய்ய விரும்புவோர் என்றைய நாள் வரை மேல்முறையீடு செய்யலாம்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை 1,06,000 மகளிர்களுக்கு 1,000 ரூபாய் கடந்த 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த கடந்த 18ஆம் தேதியிலிருந்து மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அந்த மேல்முறையீட்டில் தற்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 700,000 பேர் வந்து தங்களுக்கு தகுதியான காரணங்கள் இருந்தும் எங்களுக்கு இதுவரை வந்து பணம் செலுத்தப்படவில்லை என்று மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. வரக்கூடிய 18ஆம் தேதி வரை மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு, அதாவது தகுதியான பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 700,000 பேர் மனு செய்திருக்காக அவர்களுக்கு நிச்சயமாக தகுதியான காரணங்கள் இருந்தால் அவர்களுக்கு 1,000 ரூபாய் வரக்கூடிய 15ஆம் தேதி வழங்கப்படும் என தமிழக அரசுடைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பொங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.